ஒரு நாள் ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கப்போ சாத்திகமாக ஒரு பொண்ணு இருந்துச்சு. ரீல்ஸில் சாத்திகமாவா அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஹீரோயின். சரி, அந்த பொண்ணுக்காக அந்த படத்தை பார்க்கலாம். அது ஒரு படம். அந்த பொண்ணு அப்படி ஒரு அழகு, அதை வார்த்தையாக சொல்ல முடியாது, சொன்னாலும் புரியாது, அப்படி ஒரு அழகு. சரி, அந்த பொண்ணுக்காக அந்த படத்தை பார்த்தேன். அந்த பொண்ணு எவ்வளோ அழகுன்னா அந்த படம் அளவுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ அழகு. ஏன்னா அந்த படமும் அவ்வளோ அழகான படம். அது ஒரு காதல் சம்மந்தப்பட்ட படம், ஒரு லவ் ஃபிலிம். ஒரு காதலை, யதார்த்த காதலை, நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குற காதலை சினிமாவில் பேசுகிறது வந்து ரொம்பவே அழகான விஷயம். அதையும் யதார்த்தத்தோட நிஜத்தோடு பேசுகிறப்போ அது இன்னும் அழகான விஷயம். நிஜத்தை பேசுகிறேன்னு ரொம்ப வக்கரத்தையோ ரொம்ப கொடுமையை மட்டுமே பேசாமல் எல்லா கொடுமைக்கு சுற்றிலும் நடுவில் இருக்க காதலை பற்றி பேசுகிற படமாக அது இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு நல்ல லவ் ஃபிலிம் பார்த்ததாகவும் அப்படி ஒரு ஃபீல் எனக்கு. கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்க போகிற ஒரு பாய் ஃப்ரெண்ட், இதுக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஆக்சிடெண்ட். இந்த ஆக்சிடெண்ட்டை அவங்கள எந்த இடத்துக்கு கொண்டு போகுது, அந்த ஆக்சிடெண்ட் இவங்க காதல் என்னவா மாற்றுது, இவங்க காதல் எந்த அளவுக்கு காத்திருந்துச்சுங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அக்கா ரொம்ப அழகாக இருந்துச்சு. லவ் ஃபிலிம்க்கு எங்கே ஓவர் டோஸ் ஆனாலும் அது ஒரு மாதிரி கிரிஞ்சான ஃபீல் இருக்கும், அது எடுபடாமல் போகலாம். பட் இந்த படத்தில் பல இடங்களில் அந்த எண்டுக்கு வராங்க, பட் அது அந்த சுவாரஸ்யத்தையோ காதலியோ மாற்றாத அளவுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அவங்க பேசுகிற எமோஷன் நமக்கு கன்வே ஆகுது, அங்கே இருக்கிற சூழலை பற்றி பேசுகிறாங்க. இப்படி எல்லா வகையிலையும், சூழலாக இருக்கட்டும், அவங்களோட எமோஷனாக இருக்கட்டும், அவங்கள லவ்வாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ அழகாக சொல்கிறாங்க. அந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கும், அந்த பொண்ணோட நிஜமாக லவ் பண்ணுது, ஏன்னா அந்த பொண்ணோட கண் ஒன்று தான் தேடிட்டே இருக்குது அப்படின்னு. அந்த கண் அப்படி தான் இருக்குது படம் முழுக்க. அந்த கண்ணு அந்த ஹீரோவையே தேடிட்டுருக்கு, காதலனையே தேடிட்டுருக்கு. அந்த ஜெயிலில் அந்த பொண்ணு அவனை பார்க்க வரும்போதெல்லாம் அந்த கண் அவனை பார்க்குற வரைக்கும் அது தேடுற தேடல் அவன் மனசை போட்டு ஒரு மாதிரி உழுக்க தான் செய்யுது. மஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கட்டாயமாக இந்த படத்தை நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். அந்த படத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் அந்த படம் நிறைய விஷயங்களை சொல்லுது, நிறைய எமோஷனலை நம்மளோட பேசுது. யதார்த்தம் வேறு, நிஜம் வேறு, இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் அந்த படம், யதார்த்தத்துக்கும் காதலுக்கும் நடுவில் அந்த படம் நம்மளோட நிறைய பேசுது. கட்டாயம் அந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.